என்னது இம்புட்டு வாத்தியத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காக? ஐ, இது என்ன பட்டாம்பூச்சி மாதிரி? ஐயோ, என்ன சத்தம்? சும்மா தொட்ட குயிக்குனுச்சு. தொட்டம் குயிக்குங்குதா? அருகாணி, நீ ஒரு மேதை. என் கிட்டார்ல கிட்டார் சத்தம். அம்மா, நீ எப்ப கத்துக்கிட்ட? நீங்க அப்பப்ப வாசிக்கிறப்ப பாப்பேன்ல. பார்க்கும் போதே வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அருகாணி, நீ ஒரு பயங்கரமான ஆளு. ஆமா, நீங்க எப்பவும் இப்படித்தான் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. குண்டக்க மண்டக்கவா? இவ தமிழுக்கே தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்கு. உங்களுக்கு வேற வேலை இல்ல. அருகாணி, அருகாணி நில்லுமா? அருகாணி, அருகாணி, அரு அரு. உனக்கு ஆசையா இருக்க கிட்டார் கத்துக்க? ஆசைப்பட்டது எது நடந்திருக்கு? நடந்தது நடந்ததாகட்டும், நடப்பது நல்லதாகட்டும். நான் கிட்டார் கத்துறேன், நீ கத்துக்கிறியா? வேலையெல்லாம் ஒளியட்டும், பாப்போம். சொல்லி கொடுக்காமலே கத்துக்கிட்டாளே. இவ ஒரு ஏக்கலைவி. இனிமே இவதான் என் தலைவி. எப்படி ஸ்டான்லி, இன்னைக்காவது யோசிச்சிடா. அரு அரு முருக்கா, என் பேர் அருக்கா. நீங்க இல்ல, அருக்காணி சுருக்கி செல்லமா அருக்குன்னு கூப்பிட்டேன். ஒர்க் அவுட் ஆலியா? சரி, என்ன காப்பி கிப்பி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாவம், இந்த குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. பட்டுன்னு ஒண்ணு சோறாக்குது, படக்குன்னு ஒண்ணு குழம்பு வைக்குது. கடத்தரு பக்கம் போயிருந்தேன், பாவம் கழுவி வயசானவங்க பூ ஊத்துட்டு இருந்தாங்க. அஞ்சு முழம் பூ வாங்கினேன், அவங்களுக்காக தான். இந்தா, நீ வச்சுக்க. எந்த புருஷனுக்கு நான் பூ வைக்க போறேன்? புருஷனுக்கு பூ வைக்க போறியா? நீ வச்சுக்கம்மா. இந்தா, பல்ல பிரியும் உங்களுக்கு. அஞ்சு முழம் சடையே ஒரு முழம் தான் இருக்கு, அஞ்சா மடிச்சு வச்சுக்க. டேய், ஆம்பளைக்கு என்னடா அடுப்படியில வேலை? அடுப்படி இல்லப்பா, எல்லாம் மிஷின் தான். கிச்சன் கௌரவமா சொல்லு. கௌரவமா என் கூட வரியா இல்லையா? அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏச்சே, கையேறா, பூக்கெல்லாம் கொடுக்குற. மாப்பிள, அருக்காணி சம்மதிச்சுட்டா ஜூலி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. அதான் ஒரு சின்ன செட்டப். கல்யாணம் உன்னை கொன்னே போடுவோம் மச்சான். நடக்காத காரியத்தெல்லாம் எதுக்கு நினைக்கிற? இதுக்கெல்லாம் வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத உன் காரியத்தை. நடக்காத எது நடக்காது? காலேஜ்ல எனக்கு காதல் மன்னன் பேரு. ஏதோ நடுவுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாம போச்சு. முதல் ஸ்டெப்பா பூ, அடுத்த ஸ்டெப் போடவே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் செருப்படி போடா. அதான் கிடையாது, கோவில்ல ரெண்டு பேரும் மூவரம் மாத்திக்க போறோம். கவலைப்படாத மாப்பிள, நீ இல்லாமையா கல்யாணம்? ஆமா, நல்ல புடவை எங்க கிடைக்கும்? பெங்களூர் பத்தி மெட்ராஸ் காரங்கிட்ட கேக்குறேன். வரேன். அவன் அது கொடுத்தா இது கொடுத்தா நீ ஏதாவது வாங்குற, கொன்னே போடுவேன். ஜாக்கிரத. இவங்களும் வாங்கி தர மாட்டாங்க, வேற யாராவது வாங்கி தந்தாலும் வாங்கி விட மாட்டாங்க. நான் அதிர்ஷ்ட கட்ட குழுகுழு மெஷின் நீ யாவது வச்சுக்க. உனக்கு நான் பூ வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். நீ ஏன் வச்சிருக்கிய? வாங்கினியா? பூவா? பூவு, அது பூவு, மல்லிகை பூவு. அது பூ தான். எப்படி வந்தது? மல்லிகை அருந்து வந்து மொட்டை பூவாயி. சாமி கவுடன் பூ கேட்டா வாங்கி கொடுத்தா தலையில வச்சுக்கிறதா? இந்த மாதிரி அதிக பிரசங்க தனப்பா கட்ட போறோம். எல்லாம் நீ கொடுக்குற செலந்தா. இப்ப என்ன குடி மூழ்கி போச்சு? கர்த்தருக்கு 1000 மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறத விட ஒரு அப்பாவி பொண்ணுக்கு ஒரு முழம் பூ வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அர்க்காணி, அவர் சொன்னாரே தப்பா நினைச்சுக்காதே. அதனால என்ன பரவாயில்ல. போய்
ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வா. மேரேஜ் ரிசெப்ஷன் போறோம். எங்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அங்க வந்து பாத்துக்கோ. அவ எதுக்கு? ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க அவ புருஷனை கண்டுபிடிக்க முடியும்? நாலு எடுத்து கூட்டிட்டு போனா தானே கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது வச்சு அவ புருஷனை அடையாளம் காட்டினானா அந்த இடத்துலயே அவனை. இப்ப நான் சொல்ல மாட்டேன். புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே உருப்பிட மாட்டீங்க. அது என்னங்க சம்மதம் சம்மதம் கிரியா? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு சமையல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் சொன்னா அருகாணி கிட்ட சம்மதம் வாங்குங்க. அதான் சுத்தி சுத்தி வராங்களா? இது முதல்லயே சொல்லிருக்க கூடாது. நாளைக்கு வரட்டும், கையில வெங்காயத்தை கொடுத்து அறிய சொல்லிடுறேன். ஐயோ, நல்ல ஆர்கன்ஸா சரியா கெடுத்துட்டியே. ஏன் துணி எடுத்துட்டு வந்து துடைக்க கூடாது? அறிமுகப்படுத்த நீ அவளை அழகுபடுத்த பியூட்டி பார்லருக்கு அழைச்சிட்டு போ. அதுக்கப்புறம் பாரு, அருக்காணி அஞ்சலாவா ஆயிடுவா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சொல்றேன், அருக்காணி இவ்வளவு அசிங்கமா இருக்கிறதுனாலதான் அவ புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நானே இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். என்ன, எங்க ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது? இல்ல, எங்க அண்ணன் சொல்றாரு அருக்காணியோட ஹஸ்பண்ட் அவ அசிங்கமா இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு போயிட்டாரா. அருக்காணி பத்தி பேசினாலே அண்ணன் ஓரம் கட்டிடுறாரு. நீ என்ன பண்ற, அருக்காணிய நேர பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போற. அங்க போனா மட்டும் என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போதா? ஓஹோன்னு ஆயிட போற. நீ பியூட்டி பார்லர் கழிச்சு போமா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். Is it her real hair? தலைவி என்ன சொல்லுது? இது வந்து சௌரியா இல்ல சொந்த முடியான்னு கேக்குறாங்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு ஏன் முடிய சௌரி நான் கேக்குது? ஆனாலு கழுவிக்கு ரொம்ப கொழுப்புதான், வாய் நிறைய சாயம் வேற. என்ன பொல்லாத கொண்ட போட போறீங்க? ஓலாளி கொண்ட போடுவீங்க, எஸ் கொண்ட போடுவீங்க, லூசு கொண்ட போடுவீங்க. நாங்கெல்லாம் அதுக்கு காசே செலவழிக்க மாட்டோம், சந்தமா போட்டுக்குவோம். என்ன மாமா பாக்குறீங்க? உங்க அருக்காணி தான்.
சில்லு நாரத்துக்குள்ள அந்த காப்பியை குடிச்சிருங்க. என்ன மாப்பிள்ள அசந்து போய் உட்காந்துட்ட? அருக்காணியை பாத்தியா? அவளே மாறிட்டால. அருக்காணி பியூட்டி பார்லர் அழிச்சிட்டு போனோம். அருக்காணி ஓகே ஆயிட்டா, பியூட்டி பார்லர் தான் நாரி போச்சு. இனிமே இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பியூட்டி பார்லர் அழிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாது. உட்கார் மாப்பிள, இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேச போறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்படுத்திடாத. கிளைமேக்ஸ் லீடு கவனி. அரு என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கிய? வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியூர் காரர் மாதிரி சௌக்கியமானு கேக்குறது குறும்பு தானே? குறும்பு இதான் லவ். கவனி கிளைமேக்ஸ். அரு வேலையே செய்யப்பட மாட்டீங்க, இப்ப என்ன வேணும்? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்க. கவனிட அருக்காணி, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? தப்புனா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம், அவன் முன்னாடி அடிச்சிட்டியே. மாப்பிள்ள நீயாவது என்னோட அருமை பெருமையை சொல்லி ஒரு சின்ன செட்டப் பண்ண கூடாதா? அவ அடிச்சதுலயாவது அர்த்தம் இருக்கு, நீ அடிச்சது அர்த்தமே புரியல. யோசிக்கிறேன் ஸ்டான்லி, இப்போது யோசிடா. கட்டுல புருஷ முன்னாலேயே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற நிலைமை எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது மாமா. என்ன மாமா? உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன்ல. என்ன மாமா புதுசா சொல்றீங்க? என்ன மன்னிச்சிரு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. கண்ணுக்கு அழகான புருஷன், அவர் கண்ணெதிரிலேயா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறியா? எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும்.